சிற்பங்கள் அப்படின்னா ஒரு மனிதனையோ இல்லை ஒரு மன்னனையோ சிற்பமாக வடிச்சிருப்பாங்க கோயிலில் இல்லை மற்ற இடங்களில் பார்த்துருப்போம். ஆனால் சில இடத்துல பார்த்திங்கன்னா சிற்பங்கள் இன்னும் கலை நுணுக்கம் அதிகமாக போய் ஒரு காட்சியே வடிச்சிருப்பாங்க. அந்த அது பார்க்கும்போதே வந்து ஒரு காட்சியே வந்து பிரதிபலிக்கும் சிற்பங்கள். இன்னும் சில இடத்துல நான் பார்த்துருக்குறேன் கோயில்களில் இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் போக போக ஒரு கதையே வந்து அப்படி வடிவமாக அமைச்சிருப்பாங்க. ஒரு ராமாயணமோ இல்லை மகாபாரதமோ ஒவ்வொரு காட்சியும் வந்து சிற்பங்களாகவோ இல்லை ஓவியங்களாகவோ வரைஞ்ச மாதிரி நீங்களும் பார்த்துருக்கலாம். அதுபோல் நாம் புதுசாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு சிற்பம், இது வந்து ரொம்ப அரிதான சிற்பம், இந்த மாதிரியான சிற்பம். ஏன் அது அரிது அப்படின்னு சொல்கிறேன்னா முதல் விஷயம் அதோடைய வடிவம். அதோடைய வடிவம் பார்த்திங்கன்னா வட்ட வடிவத்தில் இருக்குது. வட்ட வடிவத்தில் சிற்பங்கள் செதுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். அந்த வட்ட வடிவத்தில் ஒட்டுமொத்த காட்சியையுமே ஒரே சிற்பமாக, அதாவது அந்த காட்சியுடைய ஆரம்பம் மத்திய பகுதி அதோடைய முடிவு அப்படின்ட்டு ஒட்டுமொத்த காட்சியையுமே ஒரே சிற்பத்தில் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அமராவதி சிற்பம், அமராவதியில் இருக்கிற பௌத்த சிற்பத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. போன வீடியோவில் மாமல்லபுரத்து சிற்பத்தில் எப்படி இயற்கையாக அமைந்த பாதிப்பை அவங்க எப்படி ஒரு கலையாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுபோல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமராவதி சிற்பங்கள், அமராவதியில் நிறைய சிற்பங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நாம் குறிப்பாக பார்க்க போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நலகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்பம் தான். பௌத்த கதைகளில் வர நலகிரி அப்படிங்கிற ஒரு கதையை தான் இதில் சிற்பமாக வச்சுருக்காங்க. நலகிரி அப்படிங்கிறது ஒரு யானை, அதை மதம் பிடித்து ஓடுது, மக்கள்லாம் பீதியாக வராங்க, ஒரு மனிதனை காலால் சுட்டி தூக்கி போட்டு அடிக்குது. அப்போ புத்தர் வரார், புத்தரை பார்த்தோன்னே அது சாந்தமாகி அவர் காலில் விழுந்து அடி பண்ணியுது. இதுதான் ஒரு காட்சி, இந்த காட்சி தான் அந்த சிற்பமாக செஞ்சுருப்பாங்க. இந்த சிற்பத்தை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து முதல் முதல்ல ஆக்ரோஷமாக வர்ற மாதிரியும் மக்கள் வந்து திரண்டு ஓடுற மாதிரியான ஒரு காட்சியும் இறுதியில் புத்தரை பார்த்துட்டு அவர் காலில் சரணடைகிற மாதிரியாகவும் மொத்தம் மூன்று காட்சிகளை வந்து ஒரே ஒரு கல்குள்ளே வடிச்சிருப்பாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்கலையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடத்த வந்து எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும், கட்டம் அதாவது சதுரம் இல்லை வந்து செவ்வகம் அப்படி போன்ற இடங்கள் இருக்கிறது வந்து நம்ம அழகாக கொஞ்சம் ஓரளவு மேனேஜ் பண்ணி நம்மளால் வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் வட்டம் அப்படிங்கிற போது ரொம்ப லிமிட்டடான ஒரு ஏரியா தான். அந்த இடத்த வந்து நம்ம எப்படி சிற்பத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி காட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த சிற்பத்தை பார்த்தா ஒரு நிறைவான தன்மை தெரியும். எங்கேயோ ஒரு அரைகுற மாதிரியோ ஒரு இடத்துல அதிக ஸ்பேஸ் இருக்க மாதிரியோ ஒரு இடத்துல அதிக கம்மியான இடம் இருக்க மாதிரியோ இருக்காது, அழகாக அதை யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வீடுகளில் இல்லை மாளிகையில் மேலேருந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாளிகையை நீங்கள் வரையணும் அதற்கான இடமே அங்கே கிடையாது. அப்போ வந்து இருக்கிற இடத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்துல மாளிகை போன்ற ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளான வடிவத்தில் எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறதும், மக்கள் மேலேருந்து பார்க்கும்போது அவங்க முகத்தில் பெருசாக பயம் இருக்காது, அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முகத்தில் கலவரமாக இருக்கும், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி பயந்து ஓடுறாங்க, ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அந்த யானை காலை பிடிச்சி சுற்றி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்ணால் பார்த்தா மட்டும்தான் வரைய முடியுன்ற மாதிரி இப்போ இந்த கதையை வந்து பௌத்த கதையாக அந்த சிற்பி கேள்விப்பட்டிருப்பார். ஆனால் யானை உண்மையாகவே ஒருத்தனை காலை பிடிச்சி தூக்குனா அந்த யானையோடையோ இல்லை மனிதனுடைய அனாட்டமை எப்படி இருக்கும், உடற்கூறு எப்படி இருக்கும், அவங்க இப்படி வளையும் போது அந்த யானை ஒருத்தனை உண்மையாகவே காலை சுற்றி தூக்கும்போது எப்படி இருக்கணுன்றத கற்பனை பண்ணி வரையணும் இல்லையா, அதை அவ்வளோ யதார்த்தமாக அதை வரைஞ்சிருப்பாங்க. அந்த கலவரத்தில் பயந்த முகங்கள், அந்த முகங்களுடைய டீட்டெயில் கூட பார்த்தீங்கன்னா பயந்தது இருக்கும். அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்துடைய தலைமுடியிலிருந்து அவங்கள் முகம் வரைக்கும் அவங்களுடைய பாவனைகள் வரைக்கும் அவ்வளவு நுணுக்கமாக அதில் வரைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய முகம் என்னென்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குதுங்கிறத ரொம்ப தெளிவாக நுணுக்கமாக வடிச்சிருப்பாங்க. பயத்தில் இருக்கிறவங்க, பயம் இல்லாமல் எட்டிலிருந்து விலகி நிற்கிறவங்க, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் இரண்டு பேர் விலகி நிற்பாங்க, அது அந்த காட்சிக்கு சம்மந்தம் இல்லாத அவங்க அவங்ககிட்ட இல்லை எட்டிலிருந்து விலகி பார்க்குறாங்கிற மாதிரி விலகி இருக்கிறவங்களுடைய முகபாவனை, மிக அருகில் இருக்கவங்களுடைய முகபாவனைன்னு அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி ஓவிய சந்திரன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிற்பமோ இல்லை ஓவியமோ பார்த்தீங்கன்னா அதோடைய மையப்பகுதி இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அதில் தான் வந்து அந்த கதையுடைய நாயகனையோ யார் குறிப்பிடணுமோ அவங்கள தான் முழுமையாக நடுவில் வைப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், புத்தர் வந்து ஒரு வலது மூலையில் இருக்கிறார், அவர் மையத்தில் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய முக்கியமான கொள்கைகளில் ஒன்று ஆசையை மற, ஆசை அப்படிங்கிறது தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நடுவில் இந்த டைமண்ட் மாதிரியான இருக்கிற ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடமாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஆடை, அவங்களுடைய ஆடை வடிவமைப்பு, அந்த யானை மண்டியிடும் போது அதோடைய காது மடல் எவ்வளோ அழகாக வளைஞ்சிருக்கு, ரொம்ப நுணுக்கமாக வரைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த யானை வருது, எல்லாரும் அடிபடுறாங்க, பயப்பட்டு ஓடுறாங்க. பயப்பட்டு ஓடிட்டு இருக்க சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் பாருங்க, ரொம்ப யதார்த்தமாக சாதாரணமாக இவன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறா, இவன் தோளில் கை போட்டு இவன் இருக்கிறான், அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்தமான சம்பவத்திலேருந்து இவங்க விளக்காக இருக்கிறாங்கங்கிறது வந்து
என்ன அப்படின்னா, இது நம்முடைய மரபுடைய ஒரு பெரிய யுத்தின்னு சொல்லலாம். இந்த கதையினாலேயோ அந்த காட்சியினாலேயோ பார்வையாளன் பெறுகிற ஒரு இறுக்கத்திலிருந்து அவனை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது. இந்த ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுங்கிறத வந்து இங்கே வந்து இந்த ஒட்டுமொத்த சம்பவத்திலேருந்தையும் இவங்க வந்து வேறுபட்ட நபராக நிற்கிறாங்க. இது என்ன செய்வோம் அப்படின்னா, இட்ஸ் எ பேஜ் மேக்கிங்னு சொல்லுவோம். வெளிநாட்டுக்காரர்கள் கலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஃப்ளைட் ஏறி நாடு விட்டு நாடு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், டிவி பீச்சு பார்க்குன்னு அதிகபட்சம் இப்படியே தான் இருக்கிறோம். ஸோ நேரம் கிடைக்கும் பொழுது இது வந்து சென்னையில் இருக்கிற அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. அருங்காட்சியகம் அப்படிங்கிறது அரசாங்கம் செய்ததிலே மிக முக்கியமான விஷயம். அந்த அருங்காட்சியகத்தில் பல விஷயங்களை கண்டுக்காமல் நம்ம விட்டுடுறோம். அதனால தான் அவங்க பராமரிப்பு சரியாக பண்ணுறதில்லை. அருங்காட்சியகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வரலாறு, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரும் கதைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்கள் ஊர்லேயே ஒவ்வொரு அருங்காட்சியகம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அருங்காட்சியகத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களை பாருங்கள். ஸோ அருங்காட்சியகத்தை நாமும் ஆதரிக்கணும். நம் வருங்கால சந்ததிக்கும் கொண்டு போய் அருங்காட்சியகத்தை காட்டுங்க. அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறை பற்றி பேசுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேரம் கிடைக்கும் போது இந்த ஓவியங்கள் சிற்பங்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டும் கண்டிப்பாக அப்பப்போ ஃபில் ஆகிட்டே வரும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.